இரட்டை குடியுரிமை பெற ஆர்வம் காட்டும் ஜெர்மன் வாழ் இலங்கையர்கள். ஜெர்மன் வாழ் இலங்கையர்கள் இரட்டை குடியுரிமை பெறுவதற்கு அதிக ஆர்வம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் 2021 ஆண்டில் 5,401 பேர் இரட்டை குடியுரிமை பெறுவதற்கான கோரிக்கைகளை குடிபெறவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திடம் சமர்ப்பித்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவில் வசிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஜெர்மன் நாட்டவர்கள் இலங்கையில் இரட்டை குடியுரிமைக்காக விண்ணப்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு விண்ணப்பித்த ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கையர்களினால் எண்ணிக்கை 1,621 எனவும் குடிபெறவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவைச் சேர்ந்த 885 பேரும், அமெரிக்காவைச் சேர்ந்த 795 பேரும், கனடாவைச் சேர்ந்த 371 பேரும், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், நியூசிலாந்து மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளிலிருந்து இரட்டை குடியுரிமை கோரி விண்ணப்பித்துள்ளனர். அதற்கமைய குறித்த நபர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவதற்கு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதற்கிடையில் 2021 ஆண்டு குடிபெறவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் 382,560 விமான அனுமதிகளை வழங்கியுள்ளது. அவற்றில் 398 ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் உள்ளன. இது 2020 ஆண்டை விட அதிகரித்துள்ளது. குடிபெறவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய 2020 ஆண்டு 209,411 கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றில் 175 ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன.